ஜோதிடர் திருப்பி முகுந்தன் முரளி. அந்த டிவி புகழ் ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர். எல்லா வகையிலுமே சிம்மக்குரலாகவும் சிங்கக்குரலாகவும் அவருக்குன்ற ஒரு தனித்துவம் பெற்று இருக்கக்கூடியவர். சென்ற மாதத்தில் எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் பேசினதுலேயே அதிகமாக பார்த்த நபரில் ஐயாவுடைய வீடியோ தான். ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தார். கடகட கடகடன் ரொம்ப பிரமாதமாக பேசி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு மேலே கூப்பிட்டு பாராட்டினாங்க. அந்தளவுக்கு அருமையாக பேசியிருந்த நமது அறிவியத்தினுடைய இணைச் செயலாளர் மற்றும் மேந்த டிவி புகழ் நிறைய விஷயத்தில் கோவில் பணி ஆன்மீக பணியெல்லாம் நிறைய பணிகள் செய்து கொண்டு வருகின்றார். அப்படியப்பட்ட அற்புதமான ஒரு மாமனிதராக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டையை சேர்ந்த ஈரா பழனிச்சாமி ஐயா அவர்கள் இப்பொழுது இரண்டாம் பாவத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி அழகான முறையில் சொல்ல இருக்கின்றார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இரண்டாம் பாவகம் என்பது இறையில் இந்த இரண்டாம் பாவத்தினுடைய சிறப்புரைகளை பற்றி அழகான முறையில் சொல்ல வருகின்றார் நமது ஈரா பழனிச்சாமி ஐயா அவர்கள். உங்கள் சார்பாக பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக ஐயாவுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எந்த பாவகம் அவர்களுக்கு குறையாக இருக்கும், எந்த பாவகத்துக்குள்ளார நமக்கு ரொம்ப பலவீனத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப இதுவரைக்கும் எம்எம் சிஸ்டத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன். அது வரைக்கும் நமது எம்எம் ஆன்மீக கலசத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். அன்பு நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட மாணவ மாணவிகள், ஜோதிட அன்பர்கள் அனைவரும் இந்த அற்புதமான நிகழ்வை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நமது அறிவியத்தினுடைய வேந்த டிவி புகழ் உயர் திரு ஈரா பழனிச்சாமி ஐயா அவர்கள் பேச வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய மகரிஷினுடைய அறிவகத்தின் நிறுவன தலைவர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 39வது மாத கருத்தரங்க கூட்டம் காலை முதல் இப்பொழுது வரை மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த மாத கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற உயர் திரு ஐயா வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களையும் வணங்கி எனக்கு முன்னே அமர்ந்து கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட நல்லோர்களுக்கும் எம்எம் ஆன்மீக கலசத்தினுடைய வாடிக்கையாளர் மற்றும் நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இதனுடைய தலைப்பு ஒரு ஜாதகத்தில் அந்த இரண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் பாவத்தில் என்னென்ன காரகத்துவங்கள் அடங்கியிருக்கின்றது, அந்த 12 ராசிகளில் அந்த இரண்டாம் பாவம் அதனுடைய ரகசியம் என்ன என்று நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக அந்த இரண்டாம் பாவத்துடைய காரகத்துவம் முத வாக்கு. வாக்கு இருந்தால் தான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு தீர்மானிக்கக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம். ஒருத்தர் வந்து பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சும்பாங்க. ஸோ பல்லு வந்து நல்லா இருக்கணும், பல் நல்லா இருந்தால் தான்
சொல்லு, அதான் வார்த்தைகளை வந்து பேச முடியும். பல்லு ஒருவேளை 32 பற்களில், அந்த 32 பல்லும் நம்ம வாயில் வந்து ஒற்றுமையாக அப்படியே பார்த்தா ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும். அந்த பைண்டிங் எதுக்குன்னா, ஒரு அணையில் வந்து ஒரு நீர் தேக்கி வைப்பாங்க. அப்போ அந்த அணை வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ஓட்டைகள் இல்லாமல் இருந்தால் அந்த அணையில் வந்து நீர் தேங்கியிருக்கும், முழுமையாக தேங்கியிருக்கும். அதே அமைப்பு தான் நம் வாயில் உள்ள பற்கள். பற்களில் ஓட்டைகள் இடைவெளி இருந்தால் நான் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து திடமாக இருக்காது. அதனால் 32 பற்களும் வந்து பைண்டிங், அதாவது வந்து ஒன்றோடு ஒன்றாக இடைவெளி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக ஒரு திடமான வார்த்தைகளை வந்து பேசக்கூடியவராக இருப்பார். அடுத்து வந்து தனம். இந்த நாட்டில் வந்து தனம் இல்லைன்னா, தனம்னா பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு வேலையே கிடையாது. பணம் இல்லை என்றால் பிணம். அதனால் சொல்லு வேணும், பணமும் வேணும். அதேமாதிரி வாக்கு, வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம். வாக்குஸ்தானம், வாக்கு வந்து நல்ல விதமான வார்த்தைகள் பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் வந்து செயல் வடிவம் கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியும். இரண்டாம் பாவத்தில் பழக்க வழக்கங்கள். இரண்டாம் பாவத்தில் இன்னொரு காரகத்துவம், பழக்க வழக்கங்கள். ஒருத்தருடைய பழக்க வழக்கங்கள் நேர்மையாகவும் தர்மமாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டும். அந்த பழக்க வழக்கங்கள் நன்றாக இருந்தால்தான் அவர்கள் மக்களால் மதிக்கப்படுவார்கள். அடுத்து முகம். முகம் வந்து நல்லா இருக்கணும், லட்சணமாக இருக்கணும், மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். அந்த பொண்ணை பார்த்தா முகம் மகாலட்சுமி மாதிரி இருக்குது, அந்த பையனை பார்த்தா நல்ல லட்சணமாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு உருவத்தை அடையாளப்படுத்துவது முகம். கையங்காலு வந்து ஒரு மாதிரியாக இருந்தால் கூட முகம் நல்லா இருந்தால் அந்த ஒரு கூட்டத்தில் வந்து நல்லா இருந்தாங்கன்னா மதிக்கப்படுவாங்க. அடுத்து வந்து நெற்றி, உதடு. இரண்டாம் பாவத்தில் வந்து உதடு இருக்கின்றது. ஒருவருக்கு உதடு நன்றாக இருக்க வேண்டும். அடுத்து நாக்கு. நாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியம். அதாவது நாக்கில் தான், அதாவது பல்லில் சாப்பிட்டா கூட, மென்று சாப்பிட்டா கூட அந்த நாக்கு உள்வாங்கி அனுப்புகின்றது. அந்த நாக்கு வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம உடலில் இருக்கிற நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அடுத்தது வந்து உணவு. இரண்டாம் இடம்ங்கிறது உணவு. நல்ல உணவு சாப்பிட வேண்டும். சில பேர் வந்து அசைவமாகவே சாப்பிட்ருப்பாங்க, சில பேர் சைவமாக சாப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் தொடர்ந்து ஒரு 7 நாளில் வந்து டெய்லி அசைவம் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்கின்றார்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய ஆட்கள் கூட இருக்கின்றார்கள். அதெல்லாம் என்ன காரணம் என்றால், அது கிரகத்தினுடைய காரகத்துவம் தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து ஏன் அசைவம் சாப்பிட்றாங்க, ஏன் சைவமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிரக காரகத்துவம் தான். இப்போ எல்லா இனத்திலையும் பிறந்தவர்கள் வந்து அசைவ உணவு சாப்பிடுகின்ற அந்த இனத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சைவம் சாப்பிடுவதில்லை, மறைமுகமாக அசைவம் கூட சாப்பிட்றார்கள். அதுக்கெல்லாம் கிரகம்தான் காரணம். ரெண்டாவது வந்து உயிர் காரகத்துவம். ரெண்டாம் பாவத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு உயிர் என்னென்ன, இப்போது லக்னத்தில் வந்து ஜாதகர், மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதரம், நான்காம் இடம் தாய். அதே மாதிரி அந்த உறவு ஒன்று இருக்கணும். ரெண்டாம் இடத்துல வந்து உறவுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்றே ஒன்று தான், நமக்கு நம்ம தாயுடைய சகோதரி, மூத்த சகோதரி, பெரியம்மா. நம்ம பெரியம்மா தான் ரெண்டாம் பாவம். அடுத்து மனைவியினுடைய ஆயுள் காலம். ஒருத்தருடைய மனைவியுடைய ஆயுள் காலத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய பாவம் இரண்டாம் பாவம். மனுடைய ஆயுள் நல்லா இருக்கா,
இதா உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது இருக்கானா ரெண்டாம் பாவத்தை வச்சே பார்த்து நம்ம சொல்லிரலாம். இன்னொன்னு, இரண்டாம் பாவங்கிறது புதிய உறுப்பினர்கள் வந்து வருகை. அப்படின்னா புதுசாக வந்து நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் உறவு வருதா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா அந்த இரண்டாம் பாவத்தை வச்சு நம்ம பார்த்து சொல்லலாம். இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, அவனுக்கு மனைவி வருமா வராதா அமைப்பு இருக்கான்னா ஏழாம் பாவத்தை பார்க்குறோம், ரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும். 2, 7, 11 இந்த மூன்று பாவங்களையும் இணைத்து பார்த்தால் மனைவி தாமதமாக அமைகிறதா அல்லது வந்து உரிய காலத்தில் அமைகிறதா என்பதை இரண்டாம் பாவம் தான் ஃபவுண்டேஷன், அடிப்படை, அதாவது பேசிக். அதை வைத்து தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போது ஒவ்வொரு அதாவது ரெண்டாம் பாவத்தில் என்னென்ன காரகத்துவம் இன்னும் நிறைய இருக்கின்றது, சொல்லிக்கிட்டே போனால் ஒரு நாளைக்கு கூட சொல்லலாம். நிறைய காரகத்துவம், அதில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது இந்த நான் மேற்கூறிய அந்த காரகத்துவங்கள் தான். இதை வச்சு நாம் எப்படி ஜாதகம் சொல்கிறது, எப்படி பலன் சொல்கிறதுங்கிறது இந்த பாவ காரகத்தினுடைய இதை வச்சு சொன்னோம்னாவே போதும். அப்புறம் வந்து ரெண்டாம் பாவத்தில் வந்து வேறு என்ன இருக்கிறேன்ற, எப்படி ஒருத்தர் எப்படி பேசுவார்னா, இப்போ லக்னத்தில் வந்து இப்போ ரெண்டாம் பாவத்துலேருந்து சூரியன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பேச்சு வந்து நீதியாக இருக்கும், நேர்மையாக இருக்கும், ஒளி மறைவு இல்லாமல் பேசுவாங்க. அதே போல் அவங்க வந்து பேசும்போதெல்லாம் சூரியன் என்றால் அப்பா, பாப்பா போப்பான்னு கூட பேசுவாங்க. சூரியன் வந்து ரெண்டாம் பாவத்தில் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது ஏப்பா என்னப்பா அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி சூரியன் முதலாளி, ஒருத்தர் பேசுவார் இயற்கையாக பேசும்போது எல்லாத்திட்டையும் பேசுவாங்க, யாரை பார்த்தா ஏன் முதலாளி என்னங்க முதலாளி அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து சூரியன் தான் முதலாளி, அவன் பேச்சு வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து முதலாளி முதலாளி ஏன் அதிகமாக கூப்பிட்றாருன்னா, ஒரு ரெண்டாம் பாவத்தில் வந்து சூரியன் தொடர்பு இருக்கிறனால முதலாளின்னு கூப்பிட்றாங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதக அதாவது ஜோதிடராகிய நாமல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தாங்கன்னா தாய் மாதிரி பேசுவாங்க, அம்மா அம்மான்னு பேசுவாங்க. யாரை பார்த்தாலும் ஒருத்தர் ஒரு பெண்ணிடம் போய் தாயே ஏன் தாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த மதுரைக்கு இந்த பக்கமெல்லாம் நம்ம அப்படி கூப்பிட்றதில்லை. மதுரைக்கு அந்தாண்ட போனோம்னா விருதுநகர், அந்த திருநெல்வேலி, அந்த சவுத் அந்த டிஸ்ட்ரிக்டில் போனோம்னா, தென் தமிழகத்தில் போனோம்னா ஒவ்வொருத்தருகிட்ட பெண்களிடம் தாய் தாயின்னு பேசுவாங்க மேக்சிமம். அவங்களாம் இந்த சந்திரன் தொடர்பு இருக்கும். செவ்வாயினா சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து ஏ தம்பி தம்பி தம்பின்னு பேசுவார் ஏகண்ணே. அதே மாதிரி கண்ணு கண்ணுலாம் பேசுவாங்க சில பேர், ஏகண்ணு வாகண்ணு போகணுன்னு பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாம் பாவத்தில் அந்த கண் சம்மந்தப்பட்ட ஒளி கிரகங்கள், சூரியன் சந்திரன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து இருந்ததுன்னா, மூன்றில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட அவங்க பேசுகிற வார்த்தைகள் வந்து வாகண்ணு போகண்ணு அப்படின்னு பேசுவாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விதமான வந்து பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய அந்த ஆட்டி வைக்கிறதுனால தான் நம்ம அப்படிலாம் பேசுகிறோம், தேவையில்லாமல் யாரும் பேச மாட்டாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து சாப்பிட்றாங்கன்னா, இப்போ இரண்டாம் இடம் உணவு, என்ன சாப்பிடுவாங்கன்னா ராகு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மட்டன் சாப்பிடுவாங்க, அடிக்கடி மட்டன் சாப்பிடுவாங்க. சப்போஸ் ஒரு பிராமணர் மட்டன் சாப்பிடுவாரா, அவருக்கு ரெண்டில் ராகு இருக்குன்னா அவங்க காளான் உணவு வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. காளான் இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்குவாங்க, அதுக்கு வந்து மட்டனுக்கு ஈக்குவலான அந்த எனர்ஜி அதில் இருக்குது. இப்போ ரெண்டில் கேது இருந்ததுன்னா அவங்க அதிகமாக வந்து சிக்கன் சாப்பிடுவாங்க. ஏன்னா கேதுனா கோழிங்க, கோழிக்கறி அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர் வந்து இந்த சின்ன இந்த சித்திராண்டமெல்லாம் சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு அந்த சாப்பிட்றதுமே அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அந்த இரண்டாம் பாவத்தில் அந்த கிரக காரகத்துவம் சம்மந்தப்பட்டு தான் பேசுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு சில டிப்ஸு தர்றேன், ஏன்னா அது வந்து சில உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பல குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள், அதை நான் முறையாக பயன்படுத்தி அதில் கிடைத்த ஒரு அனுபவத்தை வைத்து நான் சில உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இளம் அதாவது ஜோதிடம் கற்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். நேற்றைக்கு கூட நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க,
மாதிரி நாளைக்கு வந்து மகரிசியில் வந்து நீங்கள் இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட அந்த பாவத்தை பேசுவதாக நாங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். எங்களுக்கு வந்து நாங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் வந்து லைவில் கேட்போம். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடியது வந்து நாங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து அதை வச்சு நாங்கள் பலன் சொல்லுவோன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் உண்மையிலுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நான் கற்றதை வந்து நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அது வகுப்பு போட்டால் தான் மட்டுமல்ல, இந்த எம்எம் ஆன்மீக கலசத்தினுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கின்ற அனைத்து அதை ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நேயர்களாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் துல்லியமான பலன்கள் வந்து நாம் அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இது காசு கொடுத்து படிக்கின்ற அவசியமே இல்லை. இன்று இருப்பார் நாளை இல்லை. அதனால் இன்றைக்கி என்ன நாம் பதிவு பண்ணுறோமோ அதுதான் வரலாறு. அதனால் நாங்கள் வந்து ஒரு பொருளாதார நோக்கத்துக்காக இந்த எம்எம் ஆன்மீக எம்எம் கலசம் ஆன்மீக சேனல் வந்து நாம் அந்த தகவல் வந்து சொல்கிறது இல்லை. சில சேனல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ரெண்டுக்கு மூணு காரகத்துவம் சொல்லிட்டு அப்புறம் வகுப்பில் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. பட் நாம் அப்படி இல்லை. வீடு தேடி வந்து இல்லம் தோறும் அந்த எம்எம் ஆன்மீக கலசத்தினுடைய யூடியூப் சேனலில் பார்க்கின்ற அனைத்து நேயர்களும் பயன்தக்க, அதாவது பயன்பெறும் வகையில் நாம் வந்து சில அரிய தகவல்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பரிகாரங்கள் நிறைய நாம் அந்த நம்ம எம்எம் ஆன்மீக கலசத்தினுடைய யூடியூப் சேனல் வழியாக நிறைய சொல்கிறோம், இலவசமாக சொல்லிட்டு வரோம். அதெல்லாம் வந்து 100%க்கு 1000% உண்மை, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து படித்தா கூட அல்லது ஜாதகம் பார்த்தா கூட சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சில தகவல்கள் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அது எல்லாருமே பயன்பெறும் வகையில் நாம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக நம் எம்எம் ஆன்மீக கலசனுடைய ஆன்மீக யூடியூப் சேனல் பயன்பெறுகிறது என்பது கண்கூடான உண்மை. இப்போது லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 2ஆம் அதிபதியும் வலுப்பெற்றால், அதாவது வலுன்னா ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், சுயசாரம் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து ரொம்ப செல்வந்தராக இருப்பார். அவங்ககிட்ட பணம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் பிறக்கும்போது ஜாதகர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் பாவத்தில் இருந்தாலும், 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் ஜாதகர் எப்பவுமே அவங்க வந்து அவங்க பேச்சே வந்து பணம் 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 இப்படி தான் பேசுவாங்க. இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் பாவத்தில் இருந்தாலும், 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அவங்க பணத்தை பார்க்கலைன்னா பைத்தியம் பிடிச்சி போயிடும். ஒரு 100 ரூபாயாவது வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்கணும், அந்த அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் பணம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆகி போயிடும். அது மாதிரி அமைப்பு வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து பொருளாதாரம் சிறந்து விளங்குவாங்க, பணத்தில் வந்து கொஞ்சம் நல்லா வெல்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரனுக்கு இருபுறமும், அதாவது முன்பின் ராசியில் வந்து சுபர்கள் இருந்தாங்கன்னா, அதுக்கு 2ஆம் அதிபதி கெடாமல் இருந்தால் நல்லா வருவாய் ஈட்டக்கூடிய ஜாதகராக இருப்பார். அதாவது சந்திரனுக்கு முன்னு பின்னு, அதாவது வந்து என்னென்னா ஒரு சிம்ம ராசியாக இருந்ததுன்னா சிம்மத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடக ராசியிலையும் கன்னி ராசியிலையும் சுபர்கள், அதாவது வந்து சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் புதன் வளர்பிறை சந்திரன் இவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவாங்க. பொதுவாக அந்த பணக்கார கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து, அதாவது 4 கிரகங்கள் என்னென்னா குரு, சுக்கிரன், புதன், 2ஆம் அதிபதி, இவங்க 4 பேர் தான் வந்து பணக்கார கிரகங்கள், அதாவது பொருளாதார கிரகங்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு சுக்கரன் தான் வந்து பணக்கார கிரகங்கள், சுக்கரன்னா பாக்கெட் மணி, குருனா பெரும்பணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான், நான் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் சந்திரங்கிறவரது வந்து பொருளாதார ரீதியில், ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறனால சந்திரனையும் சேர்த்திக்கிட்டாங்க. அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம், சந்திரன் உச்சம், அதனால் அந்த சந்திரனையும் வந்து நம்ம
அந்த பொருளாதார கிரகமாக வந்து சேர்த்திட்டாங்க. அதனால் வந்து நாலு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்ததுன்னா, அல்லது குருவோ சுக்கரனோ புதனோ வளர்பிறை சந்திரன் மற்றும் இரண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பணக்காரர் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ரெண்டாம் அதிபதி வந்து கிடக்கூடாது. கிடக்கூடாதுன்னா 6-8-12 அல்லது வந்து அஸ்தம் நிறைவாகட்டும். மட்டுமே. மேலும் தேர்வு கட்டணம் தனி, புத்தக கட்டணம் தனி. பயிற்சி முடிவில் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளின் மகரிஷி ஜோதிட கல்வி மையத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படும். எழுத படிக்க தெரிய வேண்டும், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் சேரலாம். வயது வரம்பு தேவையில்லை. ஞாயிறுதோறும் வகுப்புகள் நடைபெறும். வகுப்புகள் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும். பயிற்சியில் கலந்து கொள்வர்களுக்கு அனைவருக்கும் ஆடியோ ரெக்கார்டும் வழங்கப்படும். பயிற்சி ஆசிரியர் நல்வாழ்க்கை ஜோதிடர் பி.ஏ. முகந்தன் முரளி, எம்.ஏ. அஸ்ட்ரோ அவர்கள், பள்ளிவாளையம். மேலும் தொடர்புக்கு செல் 90 92 78 78 67. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றி அறிய எம்.எம். ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள். மனம் வக்கரம் இது போன்ற வந்து அந்த அமைப்பு வந்து பெற்றிருக்கூடாது. அதே மாதிரி ரெண்டில் வந்து ஒளி கிரகங்கள், அதாவது இரண்டாம் பாவத்தில் வந்து ஒளி கிரகங்கள். ஒளி கிரகங்கள்னால் சூரியன் சந்திரன் சுக்கரன் இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு கண் சம்பந்தப்பட்ட அல்லது கண் பார்வை குறை கண் குறையுள்ள உள்ளவராக இருப்பார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் சுக்கரனும் ஒளி கிரகங்கள். அந்த இரண்டாம் இடத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கண் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அந்த ரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா, இரண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் தொடர்பு இருந்தால் அந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சனினா வந்து சனி, செவ்வாய்னா பல். சனி வந்து அதாவது கெடுக்கிறது, தாமதப்படுத்துறது, சொத்தப்பல் இருக்கும். கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்ந்து இரண்டாம் பாவத்தை தொடர்பு பெற்றிருந்தால் இந்த சொத்தப்பல் என்கின்ற நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி சொத்தப்பல் இருக்கும், பல் பிரச்சனை இருக்கும். இவங்களோட ரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் சனியோட ராகுக்கு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க பல் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கேப் விட்டு எல்லாம் பெரும்பல்லாக இருக்கும். பல் வந்து பெருசாக இருக்கும், சிங்கப்பல் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இவங்க என்ன பண்ணோம்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த ரெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து ராகுவோ கேதுவோ தொடர்பு பெற்றிருந்தால் இவர்கள் வந்து, ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்தால் குடும்பம் தாமதாகும் அல்லது வந்து இரண்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். குடும்ப தாமதம், திருமணம் ஆகாது, பொருளாதாரத்தில் பாதிப்பு இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு, ஏன்னா நரசிம்மருக்குள்ள தான் சிங்கப்பல் இருக்கும்,
அதே போல இவங்களுக்கும் அந்த ராகு எது தொடர்பு இருந்ததுன்னா சிங்கப்பல் மாதிரி இருக்கும், ஏத்து தேத்தியாக இருக்கும், ஒரு பல் மேலே இன்னொரு பல் வந்து இருக்கும். அதனால் வந்து இவங்க வந்து நரசிம்மர் வழிபாடு செய்வது சிறப்பு. ரெண்டில், அதாவது ரெண்டாம் பாவத்தில் குரு, சூரியன், சந்திரன், சுக்கரன் இருந்து நாலாம் அதிபதி தொடர்பு பெற்றால், இரண்டாம் பாவத்தில் குரு, சூரியன், சந்திரன், சுக்கரன் இருந்து நான்காம் அதிபதி தொடர்பு பெற்றால் இவங்க வந்து முகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழ பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நேரில் பார்த்த மாதிரி சொல்லிடலாம். என்ன இந்த ஜாதகர் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்துச்சுக்காங்க, இந்த பொண்ணு அழகாக இருக்குமே அப்படின்னு சொன்னால், ஏடா ஜாதகர் வந்து நம்ம பொண்ணை பார்க்கவே இல்லையே ஜோசியரே எப்படி சொல்கிறாருன்னா நமக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நமக்கு ஒரு மதிப்பு தன்மை கூட்டும். ஆனால் இந்த இரண்டாம் பாவத்தில் வந்து சனியோ ராகுவோ கேதுவோ தொடர்பு பெற்றால் அழகாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 6, 8, 12 திதி சூனியம் பாதகம் இது போன்ற தொடர்பு இருந்தால் கூட அந்த ஜாதகர் வந்து அழகு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதாக வந்து நாம் சொல்ல வேண்டும். இரண்டாம் பாவத்தில் சனி அல்லது கேது தொடர்பு, அதாவது ரெண்டில் வந்து ரெண்டாம் பாவத்தில் சனி தொடர்பு இருந்தாங்கன்னா இப்போ ரெண்டாம் இடம்னா பேச்சு, சனினா தாமதம். அப்போ பேச்சு வந்து அப்படியே அதாவது பெருந்தன்மையாக பேசுவாங்க, ரொம்ப இதாக ஸ்லோவாக பேசுவாங்க. கேது தொடர்பு இருந்ததுன்னா திக்கி திக்கி பேசுவாங்க. கேதுனா தடை, அதனால் பேச்சில் வந்து தடை, அப்போ திக்கி திக்கி பேசுவாங்க. இப்போது சூரியன் இருந்தாங்கன்னா அவங்க பேச்செல்லாம் கம்பீரமாக இருக்கும், அந்த பேச்சில் வந்து கர்வம் இருக்கும், யாருக்கும் மதிச்சியெல்லாம் பேச மாட்டாங்க. சூரியன் இருந்தாங்கன்னா, சூரியன் செவ்வாய் இருந்தாங்கன்னா, செவ்வாயிருந்தால் அடாபடி பண்ணுவாங்க பேச்சிலேயே. சந்திரன் இருந்தாங்கன்னா அவன் பேச்சில் வந்து கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாய்ப்பால் இருப்பாங்கன்னே. குரு இருந்தால் பெருந்தன்மையாக பேசுவாங்க, புதன் இருந்தால் நகைச்சுவையாக பேசுவாங்க. அதே மாதிரி சுக்கரன் இருந்தாங்கன்னா சில பேர் பேசுவாங்க, வல்கராக வந்து பேசுவாங்க, பேச்சிலேயே பார்த்தா நாகரிகமாக இருப்பாங்க. பட் கொச்சையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க அவங்கெல்லாம் வந்து. அந்த சுக்கரன் காம கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன், சுக்கரன், புதன் இவங்கெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க. சில பேர் வந்து பேச்சு பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் எப்படி பேச்சில் வந்து கண்ணியமான பேச்சா அல்லது வந்து தரையுறவான பேச்சாங்கிறது இந்த இரண்டாம் பாவத்தை வைத்து நாம் சொல்லிவிடலாம். அப்புறம் லக்னத்துக்கு அல்லது லக்னாதிபதிக்கோ, லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ இரண்டாம் அதிபதி 9 ஒன்பதாம் அதிபதி 2 அல்லது இரண்டாம் அதிபதி 5 அல்லது 5ஆம் அதிபதி 2 இரண்டாம் அதிபதி 11 அல்லது 11ஆம் அதிபதி 2 இவங்கெல்லாம் தொடர்பு பெற்றால் ரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவும் புதன் செவ்வாய் ராகு இருந்தால் இவங்க வந்து வாக்கால் தொழில் செய்வாங்க. வாக்கால் தொழில்னு என்ன, ஆசிரியர் இருப்பாங்க, ஒரு ஜோதிடர், ஒரு வக்கீல், ஒரு வங்கி பணி, அதே மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் வாயில் பேசியே வந்து அந்த இதெல்லாம் ஆர்டர்லாம் வாங்குவாங்க மார்க்கெட்டிங். அப்புறம் அந்த கால் சென்டர் அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. வாக்கால் தொழில்னா பாடகர், பாடுவாங்க, பேச்சாளர், இதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து வருமானம் வரும். அதாவது 2, 9, 2, 5, 5, 2, 11, 2, 8, 2 கூட அது மாதிரி சொல்லிக்கலாம். அமானுஷ்யமாக அந்த வருமானம் அல்லது வந்து எல்ஐசி மூலியமான வருமானம், உழைக்காத பணமெல்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் அதிபதி 2 அல்லது 2ஆம் அதிபதி 10 2ஆம் அதிபதி 9 இருந்தாலும் 2ஆம் அதிபதி 5 இருந்தாலும் இவங்க வந்து குலத்தொழில் மூலம் வருமானம் வரும். அதாவது குலத்தொழில்னா அவங்க பாரம்பரியமாக செஞ்சிட்டு இருந்த தொழில் மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து வந்து 6-2 தொடர்பு, 6ஆம் அதிபதி 2 2ஆம் அதிபதி 6 அல்லது 8ஆம் அதிபதி 2 இருந்தால் சிறு வயதில் வந்து அவனுக்கு திருமணம் ஆயிரும். 6-2 தொடர்பு பெற்றால் அது 8-2 தொடர்பு பெற்றால் சிறு வயசில் வந்து அவங்க கல்யாணம் ஆயிரும். ஆனால் சிறு வயசுலேயே வருமானம் வரும், சின்ன வயசில் வருமானம் வரும். ஆனால் அவங்க பள்ளி வந்து ஆரம்ப கல்வி தடைபடும்.
ஏன்னா ஆறு ரெண்டுங்கிறது ரெண்டாம் இடங்கிறது அடிப்படை கல்வி, ஆறுங்கிறது தடை, எட்டுங்கிறது வந்து தாமதம், அது மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இரண்டு எட்டு இரண்டாம் அதிபதி எட்டிலோ எட்டாம் அதிபதி இரண்டிலோ இருந்தால் வம்பு வழக்கு அவச்சல் மூலமாக கூட அவங்க வந்து வருமானம் வரும். அதான் வம்பு, வம்புனா அதான் இதுதான் என்னென்னா வக்கீலுங்கள்லாம் வந்து வம்பு வழக்கு இதெல்லாம் பண்ணி தான் வந்து அவங்களுக்கெல்லாம் வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் பண விஷயத்தில் வந்து ஏமாந்துருவாங்க. சந்திரன்னா ஏமாற்றம், இரண்டாம் இடம்னா பணம், பணத்தால் வந்து இவங்க ஏமாந்துருவாங்க. அதே ஒரு ரெண்டில் சந்திரன் இருந்தாங்கன்னா அவசரமாக பேசுவாங்க, அவசரமாக பேசுவாங்க. ஒருத்தர் பார்த்தாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சரசர சரசரன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இரண்டில் சந்திரன் இருந்தால் அது மாதிரி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, எல்லாம் நிறைவாகட்டும். உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளையின் சார்பாக மகரிஷி ஜோதிட பயிற்சி மையம், நீங்களும் வீட்டிலிருந்தே ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம், ஓர் அரிய வாய்ப்பு. அடிப்படை ஜோதிட வகுப்புகள் மாபெரும் வெற்றிகரமாக 8வது பேட்ச் இனி ஆரம்பம். இந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சி புத்தகம் வழங்கப்படும். இந்த பாடத்திட்டங்கள் ஜோதிட வரலாறு, 12 ராசிகளின் உருவங்களை வைத்து பலன் சொல்லும் அற்புதமான வழிமுறைகள், 27 நட்சத்திர தன்மைகள், அதை எவ்வாறு பலன்கள் சொல்ல வேண்டும், பஞ்சாங்கம் பார்க்கும் வழிமுறைகள், பஞ்சாங்கத்தின் நுணுக்கங்களை அறியும் முறைகள், 9 கிரகங்களின் கார தத்துவங்கள், அதன் பலன் சொல்லும் அற்புதமான வழிமுறைகள், 12 பாவங்களின் கார தத்துவங்கள், அதன் பலன் வழிமுறைகளும், தோஷ பரிகாரங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் முறைகள், ஓரைகள் வைத்து வெற்றி வரும் அற்புதம் மற்றும் அதன் பலன் தகவல் முறைகள், தாராபலனை வைத்து ஒவ்வொரு நாளும் வெற்றிகளும் சிறப்பு அம்சங்களும், கேந்திரம் திரிகோணம் சிறப்பு அம்சங்களும் பலன் வழிமுறைகளும், ஷட்பலம் சிறப்பு பலன்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், திருமண பொருத்தம் சிறுமண பொருத்தத்தின் சூட்சமங்களை அறியும் ஆற்றல்கள், கால அளவுகள் 6 மாதங்கள், மாத சேவை கட்டணம் ₹500 மட்டுமே, தேர்வு கட்டணம் தனி, புத்தக கட்டணம் தனி. ஆரம்பிக்கும் நாள் 10/7/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாள் நடைபெறும். ஜோதிடம் அப்படின்னாவே 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 12 லக்னங்கள் அப்படிங்கிறத வந்து எவ்வாறு நம்ம வகைப்படுத்தி அதில் வந்து பார்க்கணும், கிரகங்களுக்கு வந்து பகை சமம் நட்புங்கிற விஷயங்களை எப்படி பார்க்கணும், தவாம்சம் கணித்தல் எப்படி அப்படிங்கிற விஷயத்தையும், அஷ்டவர்க்க பரல்களை வச்சு நம்ம பலன் சொல்கிற விதத்தையும் எளிய முறையில் எல்லாத்துக்கும் ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு எளிய முறையில் நாங்கள் பலன் கூறி எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வந்து நிறைய பயனை நாங்கள் கொடுத்தோம். அது மூலமாக நிறைய கல்வி கற்கணும்னு சொல்லி ஆர்வம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களை வந்து நாங்கள் சேர்த்து விட்டு அதில் படித்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கும் போதே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு 4-5 கிளாஸுக்கு போகும்போதே நமக்கு வந்து புரிஞ்சிருது. எளிய முறையில் சொல்லி கொடுத்தாரு, மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. என் மூலமாக நிறைய மாணவர்கள் அதில் வந்து நான் சேர்த்து விட்டுருக்கேன், பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் கற்றுக்கிட்டு பயனடையணும்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். எழுத படிக்க தெரிந்தால் போதும், ஆண் பெண் இருவாளரும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறலாம், வயது வரம்பு தேவையில்லை. பயிற்சி முடிவில் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளின் சார்பாக மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தின் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சி புத்தகம் வழங்கப்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என் பேரு விஜயபாஸ்கர் சவுந்தரராஜன். நான் பெங்களூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கடந்த 6 மாசமா முகுந்தன் முரளியாவோட ஆன்லைன் அடிப்படை ஜோதிடமானவனா பயணிச்சுட்டு வரேன். என்னோட இந்த ஜோதிட பயணத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் என்னோட ராசி நட்சத்திரத்தை தவிர வேறு ஜோதிட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் இதை பற்றி கற்றுக்கணுன்ற ஆசை மட்டும் நிறைய இருந்தது. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் என்னோட உறவினர் ஒருவர் வழியாக இந்த ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸ் பற்றி கேள்விப்பட்டு ஜாயின் பண்ணேன்.
என்ன மாதிரி நிறைய பேர் புதுசாக கற்றுக்க இந்த கிளாஸில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஏற்கனவே ஜோதிடத்துறையில் பல வருஷமாக இருக்கிறவங்களும் இந்த கிளாஸில் இருந்தாங்க. மூந்தன் முரளி ஐயா வந்து ஜோதிடத்தோட அடிப்படையிலிருந்து எல்லா விஷயங்களையும் மிக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தெளிவாக கிளாஸ் எடுக்கிறாரு. ஆழமான கருத்துக்கள், சூட்சமங்கள்னு நிறைய டிப்ஸ் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார். இந்த அடிப்படை கிளாஸில் ஜோதிடத்தோட வரலாறுலேருந்து தொடங்கி 12 ராசிகள், நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், அவற்றின் தன்மைகள், காரகத்துவங்கள், 12 பாவக காரகத்துவங்கள், தாராபலன்கள், திருமண பொருத்தம்னு நிறைய விஷயம் கற்றுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பஞ்சாங்கம், பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது, பஞ்சாங்கத்தோட சூட்சமங்கள், நல்ல நாள் நல்ல நேரம் எப்படி பார்க்கறது, ராகுகாலம், யமகண்டம், குளிகை, காலன்காலம், அர்த்தப்பிரகணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பயணிக்க நான் ஆசைப்பட்றேன். இந்த ட்ரைனிங் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால, அதுவும் சண்டேஸில் நடக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 64 ஆயக்கலைகளில் ஒன்றான இந்த ஜோதிடக்கலையை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ட்ரைனிங்கில் கலந்துட்டு கண்டிப்பாக பயனடையலாம். நன்றி. பயிற்சி ஆசிரியர், நல்வாழ்க்கை ஜோதிடர் பி.ஏ. முகந்தன் முரளி, எம்.ஏ. அஸ்ட்ரோ அவர்கள், பள்ளிப்பாளையம். மேலும் தொடர்புக்கு செல் 9092787867. மேலும் ஜோதிடம், ஆன்மீகம் பற்றி தெரிந்து கொள்ள எம்.எம். ஆன்மீக கலச யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள். இப்போ ஒருத்தர் வந்து பணத்தை இழக்கிறாரு, எப்போ இழப்பார், ஒரு லாஸ், ஒருத்தர் வந்து பொருளாதாரம் லாஸ் ஆகுது, எப்போ லாஸ் ஆகுது, எப்போ வந்து நஷ்டம் அடையுதுன்னா, 2 அதிபதி நீசம், அஸ்தமனம், திதிசூனியம், பாதகம் அல்லது 6, 8, 12 இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஒரு தொழில் பண்ணுறாரு, அவருக்கு எப்போ வந்து தொழில் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறது பார்த்து நம்ம சொன்னோம்னா, அந்த 2 அதிபதி நீசமாக இருக்கணும் அல்லது அஸ்தமாக இருக்கணும் அல்லது திதிசுனியத்தில் மாட்டியிருக்கணும் அல்லது பாதகத்தில் போய் இருக்கணும், இல்லைன்னா 6, 8, 12 இருக்கணும். 2 அதிபதி 6 இடத்துலையோ, 2 அதிபதி 8 இடத்துலையோ அல்லது 2 அதிபதி 12 இடத்துல இருந்தால் அந்த தசாபுத்தி காலங்களில், அந்த தசாபுத்தி காலத்தில் வந்து பொருளாதாரம் இழப்பு ஏற்படும். இது கோல்டன் ரூல். இதை பார்த்து சொன்னோம்னா கண்டிப்பாக அது 100%க்கு 100% வந்து உண்மை. அதேமாதிரி லக்னத்துக்கு 2 அதிபதி அல்லது லக்னாதிபதிக்கு 2 அதிபதி 5, 9, 11 தொடர்பு பெற்றால் பணம் ரீதியான, அதாவது பொருளாதாரத்தில் வந்து நல்ல வாய்ப்பு வரும். இவங்களோட வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்தாங்கன்னா, பணக்கார கிரகங்கள் குரு சுக்கரன் சேர்ந்தாங்கன்னா இன்னும் வசதியாக இருப்பாங்க. ஒருத்தர் நார்மலாக வசதியாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப ஹைஜீனியாக இருப்பாங்க, ரொம்ப வசதி வாய்ப்பில் வந்து அதிகமாக இருப்பாங்கன்னா அது குரு தொடர்பு இருக்கணும். 2 இடத்திற்கு குருவோ சுக்கரனோ தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப பணக்காரர் கோடீஸ்வரராக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த இப்போது லக்னத்துக்கு 2 அல்லது லக்னாதிபதிக்கு 2 கோச்சார சனி வரும் காலங்களில், கோச்சார சனி வரும் காலங்களில் அந்த சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடந்தால் அந்த காலங்களில், ஆனால் திதிசூனியமாக இருக்கக்கூடாது, நல்ல வருமானம் வரும். 2 சனி இருக்கும்போது கோச்சாரத்தில், 2 இடத்துல வந்து லக்னத்துக்கு 2 இடத்துலையோ அல்லது லக்னாதிபதிக்கு 2 இடத்துலையோ வந்து கோச்சார சனி பகவான் வரும் காலம் வருமானம் வரக்கூடிய காலமாக அமையும். அதே மாதிரி 2 இடத்திற்கு கோச்சார கேது, கோச்சார கேது வந்து லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ 2 இடத்தில் வரும் காலம், அதாவது கேதுனா ஊசிங்க, கேதுனா ஊசி, கேதுனா கொசு. இப்போ இந்த கொரோனா பீரியட்லாம் வந்து இந்த கேது தான் வந்து கொஞ்சம் நுண்ணிய கிருமிகள் எல்லாம் வந்து கேது தான், கேது தான் நம்ம கேது எங்கே இருக்காரோ ஜனன ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் கேது எங்கே பயணிக்கின்றாரோ அந்த இடத்த வந்து சுத்தம் செய்வாருங்க, கிளீன் பண்ணிட்டு போயிடுவார். எப்படின்னா
இப்போ இரண்டாம் இடத்துல வந்து கே கோச்சார கேது பயணிக்குதுன்னா அந்த குடும்பத்தில் வந்து சுத்தம் பண்ணிடுவார். எதை சுத்தம் பண்ணுவார்னா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சுத்தம் பண்ணிடுவார். அதே மாதிரி கண்ணில் ஏதாவது புரை, கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக சரி பண்ணிடுவார். ஆனால் பிரச்சனை கொடுத்து சரி பண்ணிடுவார். பல்லில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக சரி பண்ணுவார். கோச்சார கேது லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ இரண்டாம் இடத்தில் வரும் காலங்களில் இது போன்ற பலன்கள் வந்து கொடுப்பார். அப்போ முகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட முகத்தை வந்து சரி பண்ணிடுவார். ஆனால் இரண்டாம் இடத்துல கேது வந்ததுன்னா போய் பேசினா கண்டிப்பாக தண்டிப்பார். கோச்சார கேது பகவான் லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ இரண்டாம் இடத்தில் வரும் காலங்களில் ஒரு ஜாதகர் பொய் பேசினால் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இரண்டாம் இடத்துல வந்து கோச்சார கேது வரும் காலங்களில் அவங்க ஏதாவது கேஸ் கோர்ட்டில் கேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வழக்கு வெற்றியடை செய்து விடுவார். கண்டிப்பாக வெற்றி பெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டாம் இடத்துல வந்து கோச்சார கேது பவன் வந்தால் அதாவது கேதுனா தடை, கேதுனா சிக்கனம். அப்போ பொருளாதாரத்தில் சிக்கனமாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த காலத்தில் வந்து பணம் இல்லைன்னா நாம் சிக்கனமாக வாழ்கிறோம்ல, அது மாதிரி பொருளாதாரத்தை சுருக்கி நம்மளை வந்து அந்த பணத்தினுடைய அருமையை வந்து நமக்கெல்லாம் உணர்த்துவார். அதனால தான் பொருளாதார தடைன்னு சொல்லி அதான் மேம்போக்காக சொல்லிடுவாங்க. கோச்சார கேது பவன் ரெண்டாம் இடத்துல வந்துச்சுன்னா எப்போ அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பண கஷ்டங்கள் வரும் அப்படின்ட்டு நம்மளாம் பயப்படுத்தி விட்டுறோம். அதெல்லாம் தப்பு. எந்த ஒரு ஜாதகரையும் பார்க்கின்ற ஒரு வாடிக்கையாளர் வந்து நம்ம ஜாதகம் பலன் சொல்லும்போது பயமுறுத்தக்கூடாது. நாசூக்காக சொல்ல வேண்டும். அதாவது வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுவாங்க பழமொழி மாதிரி. நம்மெல்லாம் வந்த வாடிக்கையாளர் வந்து பயமுறுத்தக்கூடாது. நாம் அவங்க கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். நம்ம கடவுள் கிடையாது. தண்டிக்கிறதுக்கோ அல்லது வந்து நம்ம வேறு ஒரு மாற்று கருத்தை சொல்வதற்கு நாம் கடவுள் இல்லை. ஆனால் கடவுளுடைய ஒரு தூதுவர், அவ்வளவுதான். இண்டிகேட் பண்ணுறோம், சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் வந்து கோச்சார கேது பவன் வரும் காலங்கள் தவறான அந்த செலவுகள்லாம் செய்யக்கூடாது. தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யக்கூடாது. இரண்டாம் இடங்கிறது பழக்க வழக்கம். கேது பவன் வரும்போது சில பேர் வந்து நல்லாவே இருப்பாங்க, போதை வஸ்துக்கள் வந்து அடிமையாவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில். ஏன் என்று நம்மளாம் யோசிக்கிறது இல்லை. ஏன் இந்த பையன் நல்லா தான் இருந்தான், இப்போ தான் ஒரு 6 மாதமாக தண்ணி போடுறான், இந்த 6 மாதமாக தான் இந்த புகை சிகரெட் குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான் அப்படின்ட்டு நாமெல்லாம் வந்து சில பேர் சொல்லுவாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ கோச்சார கேது வரும் காலங்களில் தான் அவங்க பழக்க வழக்கங்கள் மாறும். பழக்க வழக்கம்னா சாப்பிட்றது கூட மாறுவாங்க. சில பேர் வந்து சைவமாக இருந்து அசைவமாக மாறுவாங்க. அசைவத்தில் இருக்கிறவங்க சைவம் மாறும் காலங்கள் வந்து இந்த கோச்சார கேது தான் முடிவு பண்ணுறது. அதே மாதிரி இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தாங்கன்னா இரண்டாம் இடங்கிறது வருமானம், மூணுங்கிறது சின்னது. சின்ன வருமானம் வரும், சின்ன சின்னதாக வருமானம் வரும். அதே மாதிரி அந்த இரண்டாம் அதிபதி 11வது பாவத்தில் இருந்தாங்கன்னா 11வது பாவங்கிறது பெருசு, பெரிய வருமானங்கள் வரும். அடுத்து வந்து யோகத்திலேயே வந்து நாம் என்ன யோகத்தில் பிறந்தது தான் நன்மைங்கிறது ஒரு 4 யோகங்கள் இருக்கு. அந்த யோகங்கிறது சௌபாக்கியம், சுபம், விருத்தி, வஜ்ரம். இந்த 4 நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அதாவது பொருளாதார சிக்கல் இல்லாமல் ஓரளவுக்கு லிபரலாக இருப்பாங்க. அப்புறம் கரணநாதன் ஒன்று இருக்கார். நமக்கெல்லாம் வந்து கரணநாதன் இருக்கார். அதாவது திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், இதெல்லாம் 5 வகையான பஞ்ச அங்கங்கள். இவங்கெல்லாம் நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நட்சத்திர அதிபதி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார், நாள் அதிபதி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவார், யோகத்தினுடைய அதிபதி நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி கரணநாதன் நம்மளுக்கு வந்து ஒரு உதவி செய்வார். அப்படி பார்க்கையில் நம்மளுடைய கரணநாதன் 2வது பாவம் அல்லது 2வது அதிபதிக்கு தொடர்பு பெற்றாங்கன்னா அந்தந்த அதிபதிங்க திடீர்னு வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கரணநாதன் மிக முக்கியமானவர் நம்ம ஜாதகத்தில் வந்து 2வது பாவத்தில். எங்கிருந்தாலும் சரி, 12 பாவங்களில் எங்கிருந்தாலும் அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட அந்த காரகத்துவத்தை வந்து உதவி செய்வார் கரணநாதன். 6-8 பன்னில் மறைஞ்சா கூட நிச்சயம் ஒரு ஜாதகருக்கு கை கொடுப்பாருங்க, நண்பன் மாதிரி இருப்பார் கரணநாதன்னா. நமக்கெல்லாம் நண்பன்.
அதே மாதிரி இன்னொன்று இன்னொருத்தர் இருக்கார் யோகி. யோகி வந்து நமக்கு இரண்டாம் பாவத்திலேயோ அல்லது இரண்டாம் பாவ அதிபதிக்கே தொடர்பு பெற்றால் நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல நல்ல காலங்கள் அமையும் அந்த தசாபுத்தி காலங்களில். அடுத்து ஒருத்தர் வந்து நேர்மையான வழியில் வந்து சம்பாதிப்பாங்களா அல்லது வந்து குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிப்பாராங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்னென்னா இரண்டாம் அதிபதிக்கு 5, 9, 10, 11 அடுத்து அல்லது சூரியன் தொடர்பு இருந்தாங்கன்னா ரெண்டாம் அதிபதிக்கு 5, 5, 5 அல்லது 9 அல்லது 10 அல்லது 11 அல்லது சூரியனோ தொடர்பு பெற்றால் இவங்க வந்து நல்ல வழியில் தான் பணம் சம்பாதிப்பாங்க. ஏன்னா 5, 9 திரிகோண பாவங்கள், 10 வந்து தர்மம் செய்யக்கூடியவர், 11 வந்து லாபத்தை கொடுக்கக்கூடியவங்க, அது வந்து நல்ல வழியில் அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய எந்த தொழில் பண்ணாலும் தர்மமான முறையில் வந்து இவங்க சம்பாதிப்பாங்க. சரி, யார் வந்து நேர்மையான வழியில் சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்னா இரண்டாம் பாவத்துக்கு அல்லது இரண்டாம் அதிபதிக்கு ராகு தொடர்பு பெற்றால் நிச்சயமாக அவங்க வந்து நேர்மையான வழியில் வந்து சம்பாதிப்பாங்கிறது நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த ராகு வந்து அந்த ராகு 5, 9 இந்த 11 இந்த சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். டைம் இருக்கா, பேசலாமா? சரி, எப்படிங்க உங்களுக்கெல்லாம் நல்லா ஏதாவது புரியுதுங்களா சொல்கிறது? இதுக்கெல்லாம் நாங்கள் மணிக்கணக்கா காசு கொடுத்து மணிக்கணக்காக கற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். அதனால் வந்து எதையுமே எளிமையாக கேட்கக்கூடிய நீங்கள்லாம் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, போர் கூட அடிக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயம் ஜோசியத்தில் வந்து கற்றுக்கிறது பெரிய குருமார்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்கு வந்து தவமாக இருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அனைத்துமே ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அதுக்கு வந்து பலன் இருக்குது என்னுடைய குருமார்கள் அது மாதிரி. அதனால் வந்து அது இல்லாமல் எனக்கு வந்து திருச்செங்கோடு பழனிசாமினாவே அவங்க வந்து அந்த குருமார்களுடைய மனசில் வந்து நான் இடம் பிடிச்சிருப்பேன். எனக்கு சில பாயிண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க பழனிசாமிக்கு நல்லவர், அதனால் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்லாம் செப்பரேட்டாக கூட சொல்லிக் கொடுப்பாங்க, எனக்கு பணம் கொடுக்காமல் கூட சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறையா குருமார்கள் இருக்காங்க. அதனால் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வருங்காலத்தில் வந்த ஜோதிடர்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பொறுமையாக போய் நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் எதிர்காலம் சிறக்கும். ஐயாவெல்லாம் ரொம்ப மூத்தவர், எங்களுக்கெல்லாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து நாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஐயா ஈஸ்வரன் ஐயாவெல்லாம் ரொம்ப வாசல் வந்து ரொம்ப பிரபலமானவர். அவருக்கெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம எல்கேஜி படம் மாதிரி, எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு நாம் சொல்கிறது தான் இதெல்லாம். அவங்கெல்லாம் பிஹெச்டி மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாம் சொல்கிறதெல்லாம் நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மாதிரி நாம் சொல்கிறோம். இப்போ ரெண்டாம் அதிபதி, சரி சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதாவது லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜாதகர் எப்பவுமே வருமானம் வருமானம் வருமானன்ட்டே எதிர்பார்ப்பார். கல்யாணத்துக்கு கூட என்ன போடுவாங்க, எனக்கு என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. வரதட்சணை எதிர்பார்க்கக்கூடியவர். அது பொண்டாட்டி மூலியமாக அதை மனைவி மூலியமாக வந்து எதாவது வருமானம் வருமா, எதாவது வேலையில் இருக்கா அப்படின்ட்டு ஐயா கை தூக்குறாரு. கரெக்டு தான், ஏதோ பொண்டாட்டி ஏதோ ஆதாயம் வருமா நம்மளோட அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நண்பரோட பேசியிருந்தால் கூட இவ்வளோ நேரம் இவர்கிட்ட பேசிட்டோம் என்ன ஆதாயம் கிடைச்சது, ஒன்றுமே இல்லை இவங்ககிட்ட ஏன் பேசணும்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம், ஆதாயம் இருந்தால் மட்டுமே அவங்களோட பழகுவாங்க. ஏன்னா இயற்கையான குணம் அப்படி இருக்குது, அவங்க நல்லவங்க தான் பட் கிரகங்கள் அல்லது அந்த பாவங்கள் வந்து வேலை செய்யுதுங்க. அதே மாதிரி இந்த லக்னாதிபதி இரண்டில் இருந்தாலும் இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் குடும்பம் சீக்கிரம் அமைஞ்சிரும், அவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகாது.
அதே மாதிரி வந்து எந்த என்னுடைய குரு சொல்லியிருப்பார், ஈரோட்டிலிருந்து டிஆர் கோபையா சொன்னாருங்க, நிறைய சொல்லுவார். அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரெண்டு ஒன்று அல்லது ஒன்று ரெண்டு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து பொருத்தம் பார்க்கக்கூட தேவையில்லை, அவன் எப்படி இருந்தாலும் குடும்பத்தை காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். எந்த பொருத்தம் கூட இல்லை, எந்த பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கூட பொதுவாக அவன் குடும்பத்தை காப்பாற்றிடும், அவங்ககிட்ட பொண்ணை கொடுத்தானா குடும்பத்தை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது ஒன்றே போதுங்கிறாரு. ஏன்னா இரண்டாம் இடங்கிறது குடும்பம், ஒன்றுங்கிறது ஜாதகர், எப்பவுமே கைக்குள் வச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி இந்த ரெண்டு ஒன்று சம்பந்தம் வந்து எப்பவுமே குடும்பம் வாக்கு இதெல்லாம் காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பார். குடும்பத்தை காப்பாற்றுவார், வாக்கு காப்பாற்றுவார், வருமானத்தை ஈட்டுவார். அப்போ அவன் நம்பி பொண்ணு கொடுக்கலாம்ல, இப்போ பணம் சம்பாதிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், வாக்கு காப்பாற்றுறவருக்கு பொண்ணு கொடுக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றுறவருக்கு பொண்ணு கொடுக்கலாம். இதுதான் முக்கியம். அதனால் ரெண்டு ஒன்று தொடர்பு இருந்ததுன்னா நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இது எல்லாம் வந்து ஒரு இது வந்து 50% வந்து ஒர்க் அவுட் ஆகும். 50% 10 பொருத்தங்களில் ஏதாவது முன்னுப்பின் இருந்தால் கூட இந்த ரெண்டு காம்பினேஷனில் ஜாதக பொருத்தம் இது வந்து இதை பொருத்தத்தில் வராதுங்க. ஜாதக அமைப்பு இது மாதிரி இருந்தால் கூட நாம் வந்து அந்த ஜாதகத்தை வந்து இணைக்கலாம், நம்பி பொண்ணை கொடுக்கலாம், காப்பாற்றிடுவோம் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். ரெண்டில் வந்து இரண்டாம் இடத்துல வந்து வக்ர கிரகம் இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம அந்த வக்ர கிரகத்தை பற்றி நம்ம சொல்லவே இல்லை. வக்ர கிரகங்கள், வக்ரம்னா ஒரு பிடிவாதம், அவங்க குடும்பத்தில் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. இப்போ இரண்டாம் அதிபதி வக்ரமாக இருந்ததுன்னா, இப்போ மேஷ லக்னம் சாரி இப்போ மேஷ லக்னத்துக்கு சுக்கரன் வந்து இரண்டாம் அதிபதி சுக்கரன், அவர் வந்து வக்ரமாயிருக்கார் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க. வக்ரம்னா பிடிவாதம், பிடிவாத குணம் இருக்கும். ஏன்னா மேச லக்னத்துக்கு ரெண்டுக்கு உரியவரும் ஏழுக்கு உரியவரும் அவரே தான். ஸோ மனைவி கூட பிடிவாதமாக இருப்பாங்க. மட்டுமே. மேலும் தேர்வு கட்டணம் தனி, புத்தக கட்டணம் தனி. பயிற்சி முடிவில் உலக சமாதான மகரிஷி சேவா அறக்கட்டளின் மகரிஷி ஜோதிட கல்வி மையத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படும். எழுத படிக்க தெரிய வேண்டும், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் சேரலாம். வயது வரம்பு தேவையில்லை. ஞாயிறுதோறும் வகுப்புகள் நடைபெறும். வகுப்புகள் முழுவதும் ஆன்லைன் மூலமாகவே நடைபெறும். பயிற்சியில் கலந்துகொள்வர்களுக்கு அனைவருக்கும் ஆடியோ ரெக்கார்டும் வழங்கப்படும். பயிற்சி ஆசிரியர் நல்வாழ்க்கை ஜோதிடர் பி.ஏ. முகந்தன் முரளி, எம்.ஏ. அஷ்ரோ அவர்கள் பள்ளிவாளையம். மேலும் தொடர்புக்கு செல் 90 92 78 78 67. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகத்தை பற்றி அறிய எம்.எம். ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இரண்டாம் அதிபதி என்ற சொல்லக்கூடிய வந்து அந்த கிரகம் வக்ரம் பெற்றால் இரண்டு வருமானம் வரும். ஒரு வருமானம் இல்லை, ரெண்டு வருமானம். இரண்டாம் அதிபதி வக்ரம் பெற்றால் ரெண்டு வருமானம் வரும். ஏதோ ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார், ஒரு வாத்தியராக இருந்தால் கூட வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தால்
இவங்க வருமானம் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா மூணாம் இடங்கிறது சின்னது, இரண்டாம் இடங்கிறது வருமானம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி குடும்பம் சொன்னோம்னா ஒரு சின்ன இடத்துல தான் பொண்ணு எடுத்திருப்பார். ஒரு சிறிய குடும்பத்தில், சும்மா ஒரு நாலஞ்சு உறவுகள் இருக்கிற குடும்பத்தில் வந்து பெண் எடுத்திருப்பாங்க. மூணாம் இடங்கிறது இடம் மாற்றம் மாறி மாறி வருது. இவங்க வருமானம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். சின்ன சின்னதாக வருமானம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா மாறிட்டே தான் இருப்பாங்க. அது மாதிரி மாறிக்கொண்டே இருப்பார்கள். இரண்டாம் அதிபதி நான்கில் இருந்தால், அப்போ நாலாம் இடங்கிறது நான்காம் இடம் என்பது தாய், கல்வி, சொத்து, வண்டி வாகனம், வீடு, இதன் மூலம் வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது வந்து தாய் மூலியமாக வருமானம் வரலாம், அல்லது வந்து கல்வி மூலியமாக வந்து வருமானம் வரும், இல்லை சொத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும், அல்லது வண்டி வாகனத்தின் மூலியமாக அந்த வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். நான்கு இரண்டு தொடர்பு பெற்றால், இரண்டு நான்கு தொடர்பு பெற்றால் அது போன்ற பலன்கள் வந்து நாம் சொல்லலாம். அடுத்தது இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருந்தால், ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம், ஐந்தாம் இடங்கிறது தாத்தா, ஐந்தாம் இடம்ங்கிறது குலதெய்வம். அந்த இவங்க தாத்தா மூலியமாக கூட அந்த வருமானம் வரும் பேரனுக்கு. அதேமாதிரி ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் மூலியமாக கூட சில வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். குலதெய்வத்தின் மூலியமாக வருமானம் வரலாம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இரண்டாம் இடங்கிறது வாக்கின் மூலம், அதாவது வாய் வழியாக, அதாவது ஜோதிடர், ஆசிரியர், வங்கி, அரசியல் கூட மாதிரி. ஐந்தாம் இடங்கிறது அரசியல் மூலியமாக கூட வந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஐந்தாம் இடம் எப்படி அரசியல் வந்துச்சுன்னா, காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது சிம்மம், ஸோ அதிபதி சூரியன், ஸோ அங்கே அரசியல் வந்து ஐந்தாம் இடங்கிறது அரசியலை குறிக்கும். அதனால் அரசு மூலமாகவோ அல்லது அரசியல் மூலியமாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இரண்டாம் அதிபதி ஆறில் இருந்தால் கடன் சார்ந்த தொந்தரவு இருக்கும். இரண்டாம் இடங்கிறது பணம், ஆறாம் இடங்கிறது கடன், ஸோ கடன் சார்ந்த தொந்தரவு இருக்கும். அதே தொந்தரவு இருந்தாலும் வருமானம் வரும், கடனே இருந்தால் கூட சில பேர்த்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதுபோல் அவங்க வந்து இரண்டு ஆறு தொடர்பு பெற்றால் வருமானம் வரும். அதாவது ரெண்டாம் இடங்கிறது பேச்சு, ஆறாம் இடங்கிறது கொஞ்சம் வம்பு வழக்கு பிரச்சனை. இவங்க எந்த பேச்சு பேசினாலும் சில பிரச்சனையில் வம்பில் போய் முடிஞ்சிடும். அதனால் கவனமாக வந்து அவங்க வந்து கையாளணும், வார்த்தைகள் வந்து கவனமாக கையாள வேண்டும். ஆறாம் இடங்கிறது உணவு குறிக்கும், சர்வீஸ், ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் வேலை, ஒரு வேலையின் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்லை ஒரு சேவை மூலம் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆறாம் இடங்கிறது சேவைன்னு சொல்லிட்டோம், அப்போ சேவைனா யார், ஒருத்தர் பிஎம்ஆர் இருக்காங்க இல்லைங்களா, ஒருத்தர்கிட்ட எம்எல்ஏகிட்ட பிஏ இருப்பாங்க, ஒரு மந்திரிகிட்ட பிஏ இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய முதலாளிகிட்ட வந்து பிஏ இருப்பாங்க. இரண்டு ஆறு ஆறு தொடர்பு பெற்றால் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் சொல்லலாம், யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு பிஏ மாதிரி ஒரு வேலைக்கு போப்பா, முதலீடு போடாத தொழில் வந்து பிஏ. இது மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு மில்லில் நீங்கள் வந்து மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் ஒரு கைடு அவங்களுக்கு வந்து ஒரு வழிவகை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் அதிபதி ஏழில் இருந்தால் அதுக்கு என்ன பலன்னா, ஏழாம் இடங்கிறது வாடிக்கையாளர், ஏழாம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. அந்த ஏழாம் இடம் காரகத்தை சம்மந்தப்பட்டது வந்து நீங்கள் அதன் மூலமாக வருமானம் வரும். ஏன்னா நான் இந்த நேயர்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன், ஏழாம் இடம்னா என்ன, அது காரகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும், அவங்க நம்மளாட்ட ஜோசியம் படிக்கலையே. அதனால் ஏழாம் இடங்கிறது வாடிக்கையாளர், ஏழாம் இடங்கிறது மனைவி, ஏழாம் இடங்கிறது நண்பர்கள், கூட்டாளிகள், ஏழாம் இடங்கிறது சம்பந்தி, முதல் சம்பந்தியை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம். ஒரு சம்பந்தி மூலியமாக கூட, ஒரு குடுக்கல் வாங்கல் மூலியமாக கூட அவங்க வந்து நிச்சயமாக வருமானம் வரக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கும். ஏழாம் இடம்னா கூட்டாளி, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு போட்டு இது மாதிரி ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்தது இரண்டாம் அதிபதி எட்டில் இருந்தால், எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு மறைமுகமாக அல்லது வந்து உழைக்காத பணம் சொல்லுவோம். உழைக்காத பணம்னா யார், யாரா ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்தில் எல்ஐசி போட்டிருப்பாங்க, அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, அல்லது மணல், குவாரி, எண்ணெய் கிணறுகள்,
அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது லாக்கர். இப்போ ஒரு ரூம் லாக் ஆகிருக்குன்னா அது எட்டாம் இடம் சம் இப்போ பார் பூட்டிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த ஹால் வந்து டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ எட்டாம் இடங்கிறது லாக்கு. அப்போ நம்மளும் ஒரு குடோனுக்குள்ளே அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா எட்டுங்கிறது அடைப்பு. இப்போ இந்த ஹால் வந்து அடைச்சிட்டோம், அப்போ நம்ம இங்கே இருக்கோம். அப்போ இங்கே இருக்கோம்னா நம்ம கிளாஸ் வந்து இப்போ வகுப்பு நடந்துகிட்ருக்குது. இந்த வகுப்பு மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு பலன், அது வருமானம் இருக்கலாம் அல்லது நமக்கு வந்து ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் லாபம். இப்போ நம்ம இருக்கிற 8:28 தொடர்பு பாருங்கள், பிரபஞ்சம் நமக்கெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி 2:9 பார் திறந்துட்டார் பாருங்கள், 2:8 முடிஞ்சோடனே 2:9 போது திறந்துட்டார், அந்த ஒரு கதவை திறந்துட்டார். எப்படிங்க? அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு தொடர்பு இல்லாமல் ஒரு எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. நமக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கும் நவ கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம அதன் மூலியமாக தான் நம்ம இங்கே கொண்டிருக்கின்றோம். இப்போது 8ஆம் இடத்தில் செவ்வாய் தொடர்பு இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துலேருந்து 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கசாப்பு கடை, ஒரு கறிக்கடை அல்லது வந்து வேறு ஏதாவது வெட்டும் பிராணிகள் அந்த தொழில் பண்ணலான்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதன் மூலியமாக வருமானம், 8:2 தொடர்பு செவ்வாய் தொடர்பு பெற்றாங்கன்னா ஒரு கறிக்கடை மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பண்ணுவாங்க, வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8:2:8 தொடர்பு பெற்று சனி பகவான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பழைய இரும்பு கடை, குவாரி, எண்ணெய் கிணறுகள் அல்லது எண்ணெய் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் விற்றா கூட நமக்கே ஒரு லாபம், பெட்ரோல் பங்கு கூட வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சுக்கரன் இருந்தாங்கன்னா, அதாவது 2:8 தொடர்பு பெற்று சுக்கரன் இருந்தால், சுக்கரனாகவே வந்து ஜவுளி, டெக்ஸ்டைல்ஸு, பட்டு, அதே மாதிரி வந்து அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர் இதெல்லாம் வந்து நடத்தக்கூடிய அமைப்பு. அப்போ 2:8 தொடர்பு பெற்று சுக்கரன் தொடர்பு பெற்றாங்கன்னா இந்த மாதிரி வருமானம், இந்த தொழில் பண்ணுங்கள் வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமாக வந்து 100%க்கு 100% உண்மை நடக்கும். அதே மாதிரி குரு தொடர்பு பெற்றா, இப்போ சரி குருன்னா வந்து கொழுப்பு கட்டிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஏன்னா கொழுப்பு கட்டி மட்டும்தான் குருவா? ஏன் கொழுப்பில் எத்தனையோ உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறாங்கள, அதன் மூலிமா கூட வருமானம் வரும்னு சொல்லலாம். எடுத்த உடனே கொழுப்பு கட்டி வந்துடும் சொல்லக்கூடாது. இப்போ 2ஆம் இடங்கிறது முகத்தில், முகம். அப்போ குருன்னா கொழுப்பு, முகத்தில் கொழுப்பு கட்டிக்குமா அல்லது தொண்டையில் கொழுப்பு கட்டிக்குமான்னு சொல்லக்கூடாது. அப்போ 2ஆம் இடத்தில் வந்து குரு தொடர்பு, 2:8 தொடர்பு பெற்று குரு தொடர்பு பெற்றால் கொழுப்பு, அதாவது இப்போ இந்த ஃபாஸ்ட்ஃபுட் இதெல்லாம் இந்த பர்கர் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொழுப்பு சம்மந்தப்பட்டதில் தான் பண்ணுறாங்க. அது மாதிரி தொழில் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க, அந்த கடையெல்லாம் வைக்கலாம்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கொண்டக்கடலை எதா, அதாவது சென்னான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் போடுறாங்கல்ல ரோட்டோரமாக, என்னது சென்ன மசாலா, அவங்களுக்கெல்லாம் ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். 2:8 தொடர்பு பெற்று, ஏன்னா மறைமுகமாக தான் தராங்க நமக்கெல்லாம், குரு தொடர்பு இருக்கும் அவங்களுக்கெல்லாம். சென்ன மசாலா, ஐயா இன்னொன்று வாங்கி கொடுத்தீங்களே, என்னது அன்றைக்கெல்லாம் முதல்ல வாங்கி கொடுத்தீங்களே, இல்லை ஒரு பழைய ஆஃபீஸில் இருக்கும்போது இல்லைங்க, ஆ பானிபூரி இதெல்லாம் வந்து அந்த கண்டிப்பாக அந்த குரு தொடர்பு இருந்தால் தான் அது மாதிரி பானிபூரி, சென்ன மசாலா இதெல்லாம் வந்து இருக்கும். அவன் ஏன் அந்த தொழில் பண்ணுறேன், எல்லாரும் வெவ்வேறு தொழில் பண்ணும்போது, ஏன்னா அங்கே வந்தால் பானிபூரி தின்னா போக மாட்டாங்க, அதுக்கோசம் தான் சொல்கிறது. பானிபூரி என் வாழ்க்கையில் வந்து ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு, நான் பானிபூரினே சாப்பிட மாட்டேன், அதில் நிறைய டிஃபெக்ட் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது, அதை பார்த்தேன் கண்ணில் பார்த்து, அதுலேருந்து நான் சாப்பிட்றதில்ல. இருந்தாலும் ஐயாவுக்காக தான் நான் சாப்பிட்டேன். அப்பவும் கேட்டேன், ஐயா சுத்தமாக இருக்குதான்னு கேட்டேன், இல்லை பியூராக டெய்லி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் சாப்பிட்டேன். ஐயா எப்பயும் எப்படி தெரியுங்களா, சாப்பிடும் போது கேட்க மாட்டார், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது வந்து எடுத்தாங்கன்னு கேட்பார். இது சென்னையில் அப்படி தான் பண்ணார், மெரினா பீச்சில் காளான் பிரிய இது சில்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஆமாம் இது சுடுதண்ணியில் போட்டு கழுவுனா இல்லையானு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு. ஆங்க வேந்தர் டிவிக்காக போயிட்டுருந்தோம், ஒரு ப்ரோக்ராமுக்காக போகல, நாங்கள் மெரினா பீச்சுக்கு வந்து நைட்டு 1:09 இருக்கும் போனோம். போயிட்டு ஐயா வந்து அந்த இது வாங்கி கொடுத்தாரு, என்ன வாங்கி கொடுத்தாரு, அந்த ஆஹா அது இல்லைங்க, இல்லை காளான் காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் சில்லி வாங்கி கொடுத்தாருங்க எனக்கு. இந்த காலிஃப்ளவர் வந்து உள்ளே வந்து புழு பச்சையாக இருக்கும்,
இவங்க வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவுனாங்களா இல்லையா சுத்தம் செய்தாங்களா இல்லையான்னு எனக்கு டவுட்டு. சாப்பிட்டேன், சாப்பிட்டு முன்னாடி அந்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா நீங்கள் கொடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்டோம், பட் அந்த காலிஃப்ளவர் வந்து சுத்தம் பண்ணியாமான்னு கேட்டேன். ஏசாமி நீங்கள் சாப்பிட்டீங்க மறுபடியும் அதே தான் சொன்னாங்க, நீங்கள் முன்னாடி கேட்டிருந்தா பரவாயில்ல பின்னாடி கேட்குறீங்களே அப்படின்னாங்க. கடைசி துண்டு கடைசி பீஸ் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு கேட்குறார். அது வந்து அந்த அம்மாவை மறக்க மாட்டாங்க. இப்போ கூட பக்கமாக போகும்போது கூட அங்கே பேசிட்டு தான் வந்தோம் அந்த கடைக்கிட்ட இருந்து. அது மாதிரிங்க அது மாதிரி அந்த உணவு கூட அந்த அம்மா சொன்னாங்க, அதையும் சொல்லிடுறேன், எந்த புழுகு இருந்தாலும் சுடுதலில் போனால் செத்து போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அதையும். ஈஸ்வரன் ஐயா, திரு ஈஸ்வரன் ஐயா ஞாபகப்படுத்திட்டார், புழு இருந்தால் கூட அது இதாகி போயிடும். அது மாதிரி அடுத்து வந்து இரண்டாம் மதிப்பு 9 இருந்தால் 9 பாவம் சம்பந்தப்பட்ட அப்பா மூலியமாகவோ அல்லது படித்த உயர்கல்வி மூலியமாகவோ அல்லது வந்து வேறு ஒரு தூர தேசம், 9 இடங்கிறது வெளியூர் கொஞ்சம் தூரம், அது மாதிரி இடங்களில் போய் தொழில் பண்ணால் கூட அந்த கிரகம் காரகம் அந்த பாவ காரகம் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் வரும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்ததாக இரண்டாம் அதிபதி 10 இருந்தால் என்ன பலன்னா, இப்போ அந்த அதிபதி இரண்டாம் இடங்கிறது வருமானம். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது 12 ராசிகளில், அதாவது இரண்டாம் அதிபதி முன்பகுதியில் இருந்தால், முன் ராசியில் இருந்தால் அப்படின்னா லக்னத்திலிருந்து ஒரு 6 இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து இரண்டாம் அதிபதி ஒரு 5லேயோ 2லேயோ 3லேயோ இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து இளமையிலேயே, அதாவது 19 வயசு 20 வயசுலேயே அவங்க வந்து வருமானத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். வருமானம் இளமையில் வந்து வருமானம், ஒரு பையன் இருக்கான் ஒரு 19 வயசில் படிப்பு முடித்த உடனே ஒரு 20 வயசில் 21 வயசில் சம்பாதிப்பான். அப்போ அவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்போவுமே இரண்டாம் அதிபதி அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் சொல்லிட்டு இருந்தால் எப்போ வந்து எந்த வயசில் சம்பாதிப்பான்னு நாம் சொல்லணும்ல. அப்போது இரண்டாம் அதிபதி முன் ராசியில் 6 முன்னாடி 1-6 இருந்ததுன்னா கண்டிப்பாக இவன் இளமையில் வந்து கண்டிப்பாக வருமானம் ஈட்டக்கூடிய ஜாதகராக இருப்பார். ஒரு பையனை ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, அவன் 10 வர்றாங்க அல்லது 8 வர்றாங்க 12 வர்றாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஏம்மா இந்த ஜாதகரை வந்து 20-22 வந்து சம்பாதிப்பாமா அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு ஒரு மைல்கல், நமக்கு அந்த ஜோதிடத்துக்கு வந்து பலன் சொன்னதுக்கு உண்டான ஒரு அத்தாச்சி நடக்கும். ஏன்னா 45 வருமானம் வரும்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு 12 இருக்கிற பையனுக்கு அது 19 இருக்கிற பையனுக்கு எப்போ ஒரு 2 நீ வந்து நீ தொழிலுக்கு போயிடுற வருமானம் நீ சம்பாதிப்பேன்னு சொன்னால் நம்புவான். அவங்க நிறைய சொல்லி நம்ம கிளைண்டெல்லாம் அனுப்புவாங்க. அதனால் இரண்டாம் அதிபருடைய வருமானம் அது முக்கியத்துவம், அது முன்ராசியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இளமையில் வந்து சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி இரண்டாம் அதிபதி 10 அதாவது 7, 8, 9, 10, 11, 12 இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க என்ன தான் பாடுபட்டாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் வருமானம் வந்து பற்றாக்குறையாக தான் இருக்கும். அது எப்போ சம்பாதிப்பாங்கன்னா ஒரு 45 மேலே, எப்போ அவனுடைய ஜாதகத்திலே வந்து 45 மேலே தான் நீ சம்பாதிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு. அதனால் நீ வந்து நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன தான் வந்து குருவும் சுக்கரனும் எல்லாமே இரண்டாம் பாவத்தில் இருந்தாலும் கூட இரண்டாம் அதிபதி வந்து 10 போகவே கூடாது. 10 போனாங்கன்னா லேட்டாக வந்து அவங்க 45 தான் வந்து வருமானம் தேவையான அளவுக்கு ஈட்டக்கூடிய நபராக இருப்பார். ஆனால் 10 இடங்கிறது தர்மம் கர்மம். அப்போது கர்மம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாக அவங்க வருமானம் வரும். ஏன்னா 10-2 தொடர்பு, சில வெட்டியன்களாக இருப்பாங்க இல்லைங்களா, கர்மம் செய்கிற இடத்துல வருமானம், இவங்க இருப்பாங்க சலவை தொழிலாளி கூட இருப்பாங்க, அதே மாதிரி இவங்க நாவிதர் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சில இதெல்லாம் வருமானம் வருங்க. அது மாதிரி அதே மாதிரி நம்ம ஈமக்காரியம் செய்யும்போது ஈமச்சடங்கு செய்யும்போது வெட்டியான்கள் அது மாதிரி அந்த பிணம் எரிப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து 2-10 தொடர்பு இருந்தால் தான் அந்த வேலைக்கு போவாங்க. சனி பகவானும் தொடர்பு இருக்கணும். ஏன்னா சனி பகவான்னா கீழ்நிலை கடல்நிலை ஊழியர்கள் அவங்கெல்லாம் தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதன் மூலியமாக தான் வருமானம் வரும்னு நம்ம சொல்லலாம், எடுத்த உடனே சொல்லிடலாம். அதுக்காக வேறு சூரியன் தொடர்பு இருந்துச்சுக்காங்க அப்படி சொல்லக்கூடாது. சூரியனோ குருவோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்காங்க, இப்போ அந்த அமைப்பு இருந்து 2-10 தொடர்பு இருந்து சனி பகவான் தொடர்பு இருந்து குரு எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் பார்க்குறாரு, அப்போ நீ வெட்டியான போயிடுன்னெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. குரு பார்த்தாருன்னா அந்த இது வந்து நிவர்த்தி ஆயிடுவாங்க, அது நல்ல பலன் வந்து நம்ம சொல்லலாம்.
வெட்டின சூரியன் தொடர்பு இருந்ததுன்னா வெட்டினா வெட்டுறது நம்ம ஒரு பத்தாம் இடங்கிறது ஒரு ஒரு நல்ல ஸ்தானம். அப்போ கர்மம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா சூரியன்னா மருத்துவர், செவ்வாய் பார்த்தா கூட மருத்துவர். அப்போ ஏதாவது எம்எஸ் படித்தாங்கன்னா வந்து நம்ம அந்த அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, அது மாதிரி நம்ம சொல்லலாம். அதேமாதிரி அடுத்து வந்து இரண்டாம் அதிபதி 11 இருந்தால், அதாவது 11 இடங்கிறது பெரிய வருமானங்க பெருசு, 3 இடங்கிறது சிறுசு சின்னது, 11 வந்து பெருசுங்க. அப்போ வந்து பெரிய வருமானம், 2-11 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த ஜாதகராக இருப்பாங்க. 11 இடங்கிறது வந்து நீண்ட தூரம், 11 வந்து மூத்த சகோதரத்தினால் ஒரு ஆதாயம் அல்லது சித்தப்பானால் ஒரு ஆதாயம், அது மாதிரி போன்ற அந்த வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் அதிபதி 12 இருந்தால், இவங்க எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஆனால் 2-12 தொடர்பு பெற்றால் நீண்ட காலத்துக்கு வருமானம் வரும். ஏன்னா 12 இடங்கிறது நீண்ட காலம், ரொம்ப தூரம், தொலைதூரம். இவங்க வந்து 2-12 தொடர்பு பெற்றாங்கன்னா இந்த நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம் இவங்கெல்லாம் தொடர்பு இருந்ததுன்னா கடல் கடந்து ராகு தொடர்பு இருந்தால், ராகுன்னா வெளிநாடு, வேற்று கிரகம் தொடர்பு இருந்தனா இவங்க வந்து வெளிநாட்டில் போய் வருமானம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்லணும். இப்போ 12 ராசிகளுக்கும் சொல்லியாச்சு, 12 லக்னங்களுக்கும் சொல்லியாச்சு. அதே மாதிரி பரிகாரம் ஒன்று சொல்லணும்ல, என்ன ஜாதகத்துலேருந்து பரிகாரம் வந்து சொல்லி, என்ன தான் நாம் வந்து அறுசுவை உணவு சாப்பிட்டா கூட கடைசியில் வந்து நாம் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், ஒரு ஒரு கேசரியோ அல்லது வந்து ஒரு பாயசமோ சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்ட ஒரு பழமோ சாப்பிட்டா தான் நமக்கு வந்து மனநிறைவை கொடுக்கும். அதனால் வந்து எம்எம் ஆன்மீக கலச நேயர்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஜோசியரும் பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு பணம் மிச்சம். இந்த யூடியூப் சேனல் பார்த்தாவே உங்களுக்கு வந்து பொருள் விரயம் ஆகாது. அதனால் நல்லா நாங்கள் வந்து இலவசமாக கொடுக்குறோன்னு தயவுசெய்து நீங்கள் வந்து ஏதாவது சுணக்கமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இரண்டாம் அதிபதி பொதுவாக நீங்கள் என்ன பைசா செலவு பண்ணவே தேவையில்லை, செலவில்லாத பரிகாரம் நீங்களே பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு குறிப்பாக சொல்கிறேன், எப்போவுமே எங்களுடைய எம்எம் கலசத்தினுடைய ஆன்மீக கலசனுடைய யூடியூப் சேனல் வந்து மக்களோட மக்களாக தொடர்பு இருக்கிற ஒரு ஒரு யூடியூப் சேனல். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தினந்தினம் ஒரு அரிய தகவல் வந்து வந்துட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தகவலாக வந்து அமையும். அதனால் இரண்டாம் அதிபதி நெருப்பு ராசியில் இருந்தாங்கன்னா, இது 100%க்கு 1000% வந்து இது உண்மை, எல்லாரும் பயன்படக்கூடிய பரிகாரம். நெருப்பு ராசினா மேஷம், சிம்மம், தனுசு, இந்த 3 ராசிகளில் 2 அதிபதி நின்றால் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றே ஒன்று, இவங்க பூஜை ரூமில் ஒரு விளக்கு தீபம் ஏற்றினால் ஏற்றி வைத்து விட்டு எந்த காரியத்துக்கு போனாலும் தீப சுடர் போல் மேல் ஓங்கி நிற்கும், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தீபம் எப்பவுமே மேல் ஓங்கி தான் எரியுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும், ஒரு கல்யாணம், காட்சி, ஒரு திருவிழா அல்லது ஒரு குழந்தை பிறப்பு அல்லது வந்து ஒரு பெண் பார்க்க போனாலும் சென்றாலும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சி செய்தாலும், உங்களுடைய 2 அதிபதி லக்னத்திற்கு 2 அதிபதி அல்லது லக்னாதிபதிக்கு 2 அதிபதி, லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 2 அதிபதி நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசிகளில் நின்றால் இவர்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும், தீபத்தை ஏற்றணும். அப்படி இல்லைன்னா சூரிய வழிபாடு வீட்டில் வந்து நம்ம எதுக்கு ஒரு ரெமெடி இருக்கும், ரெண்டாவது ஒரு சாய்ஸ் கொடுக்கணும். வீட்டில் எப்பவுமே தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா நின்ற இடத்துலருந்து நீங்கள் சூரிய வழிபாடு அதை செய்துவிட்டு நீங்கள் அந்த காரியத்தை துவங்கினால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்பது மாற்று கருத்தே கிடையாது. அடுத்ததாக 2 அதிபதி நில ராசியில் இருந்தால், நிலம் ராசி என்று எதை எது சொல்கிறது நாம்னா ரிஷபம்,
கன்னி அப்புறம் மகரம் இந்த மூன்று ராசி இந்த மூன்று ராசிகளில் இரண்டாம் அதிபதி நின்றால் அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு இரண்டாம் அதிபதி நின்றால் இவங்க வந்து மண் ராசி நிலராசினா மண் ராசி இவங்க குலதெய்வி கோயிலில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் முடித்து போட்டு வச்சு நீங்கள் அதை வந்து தீபம் தூபம் காட்டினா நிச்சயமாக நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றியாகும். அதனால் இரண்டாம் அதிபதி நிலராசியில் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசியில் நின்றால் நிச்சயமாக இந்த குலதெய்வத்தினுடைய கோவிலுடைய மண் எடுத்து வைத்து கொண்டு உங்கள் பூஜை அறையில் நீங்கள் அதை நமஸ்காரம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் ஜெயமாகும். அடுத்தது இரண்டாம் அதிபதி காற்று ராசியில் இருந்தால் காற்று ராசினா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளில் இரண்டாம் அதிபதி நின்றாலோ அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு இரண்டாம் அதிபதி நின்றால் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், அந்த ஊதுபத்தி நல்ல ஊதுபத்தி வாங்கி நல்ல வாசனையுள்ள ஊதுபத்தி வாங்கி உங்கள் பூஜை அறையில் அதை நீங்கள் அந்த வாசனை வந்து நுகர்ந்தாவே போதும் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் அலைகள் உங்களுக்கு வந்து தூண்டும். நல்ல காரியத்துக்கு போகும்போது அதே சிந்தனையில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமாக வெற்றி அடையும். அப்படி இல்லைன்னா அந்த புதனுடைய அந்த காயத்ரி மந்திரம் அல்லது இரண்டாம் அதிபருடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னால் கூட உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து நிச்சயமாக வந்து பொருளாதாரம் சிறக்கும், நீ எண்ணிய எண்ணங்களும் சிறக்கும், சிறப்பாக இருக்கும். இது ரெண்டும் வந்து காசு இல்லாத பரிகாரம். இப்போ நாம் சொன்னதெல்லாம் பரிகாரத்துக்கெல்லாம் பணமே தேவையில்லை. அடுத்தது இரண்டாம் அதிபதி நீர் ராசியில் இருந்தால் நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் நம்ம விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளில் இரண்டாம் அதிபதியோ அல்லது இரண்டாம் அதிபதி நின்றது லக்னாதிபதி நின்றதுக்கு இரண்டாம் அதிபதி நின்றால் என்ன பண்ணோம்னா பஞ்சபாத்திரம் நம்ம எல்லா வீட்லேயும் ஓரளவுக்கு எல்லாம் பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம், பூஜை அறையில் வச்சுருப்போம். அதில் வந்து சாமி வழிபாடு பண்ணிட்டு பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி அந்த ஜலத்தை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா குடிச்சிட்டு போனால் கூட அந்த வந்து நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எண்ணிய காரியங்கள் பொருளாதார தடைகள் நீங்கும். அல்லது பஞ்சபாத்திரம் யாருக்கா தானமாக கூட கொடுக்கலாம், ஒரு ஐயருக்கோ அல்லது கோவிலுக்கோ பஞ்சபாத்திரத்தை தானமாக வழங்கினால் கூட உங்களுடைய பொருளாதாரம் உயரும். அப்படி இல்லை பணம் இல்லை பஞ்சபாத்திரம் வாங்குறது காசு இல்லை அப்படின்னா அம்மா பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தாயிடம் ஆசி பெற்றாலே நம்முடைய பொருளாதாரம் உயரும். ரெண்டாம் அதாவது பொதுவாக வந்து அம்மா அப்பா அம்மா கிட்ட வந்து நிச்சயமாக அவங்ககிட்ட வந்து ஆசி பெற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாய் தந்தையரிடம் ஆசி பெற வேண்டும், அவர்கள் தான் நம்முடைய வாழும் தெய்வங்கள். அதனால் வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசி பெற வேண்டும். இந்த பொருளாதாரம் சிறக்க அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வாக்கு பலிதமாகணும் என்ன பண்ண ஒரு ஜோதிடர் தன்னுடைய வாக்கு வந்து சொன்னதும் நடக்கணும் பழிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய காயத்ரி மந்திரம் அதாவது செவ்வாய் இருந்ததுன்னா இப்போது மீன லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் செவ்வாயினுடைய காயத்ரி மந்திரம் அதை நம்ம உபாசனையாக எடுத்துக்கொள்ளலாம். தினம் தினம் சொன்னோம்னா நமக்கு வந்து இரண்டாம் இடங்கிறது வாக்கு பலிதம் நம்ம சொன்ன சொற்கள் அல்லது சொன்ன வார்த்தைகள் பலிதமாக்க இரண்டாம் அதிபதி நம்முடைய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியினுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் தினமும் ஜபம் செய்தால் நிச்சயமாக நமக்கு வாக்கு பலிதம் உண்டாகும். அதில் மாற்று கருத்துக்கு ஏதும் இடமில்லை. அதனால் நான் இன்று எனக்கு மகரிஷனுடைய ஜோதிட அறிவத்தினுடைய 39ஆம் மாத கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய அருமை ஆசான் என்னுடைய வழிகாட்டி
எனக்கு இந்த மீடியா சின்ன திரை பெரிய திரை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த டிவி நிகழ்ச்சியில் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கிய பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அல்லது வழங்கிய ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய மானசீகமான மகரிஷனுடைய ஜோதிட அறிவித்தினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் உயர் திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களை வணங்கி இன்று இந்த இரண்டாம் பாவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீக எம்எம் ஆன்மீக கலசத்தினுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய மீண்டும் மகரிஷனுடைய ஜோதிட அறிவியத்தினுடைய தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சொற்பொழிவு தான், அப்படியே ஒரு கோர்வையாக கொண்டு வந்து அந்த இரண்டாம் பாவத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி, அதில் எந்தெந்த கிரகங்கள், அதேமாரி இரண்டாம் பாவம்தான் திருமண வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி, பத்து பொருத்தத்தை விட இரண்டாம் பாவம் குடும்ப பாவகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் ரொம்ப அழகான முறையில் அற்புதமான முறையில் சொன்ன உயர் திரு வேந்த டிவி புகழ் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த கரதோஷத்துடன் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தகவலும் அவர் கற்று தேர்ந்த ஒரு விஷயத்தில் எல்லாமே அழகான முறையில் அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அழகாக சொல்கிறார். இது எல்லாத்துக்குமே வராத ஒரு விஷயம், அது வந்து மக்களுக்கு போக வேண்டும். பரிகாரம், பலன், கிரகத்தினுடைய தன்மைகள், அதேமாரி பாவத்தினுடைய தன்மைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு